மக்களே, நான் அஷ்டே பேசுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னா BTS_army_Tamilnadu. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அது வழியா போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, என்ன பண்றது? படிக்கவே இல்ல கண்டுபிடிச்சோமே. நமக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுடா. சில ஆர்மிஸ்லாம் பாட்டு வெளியூட்ட சைடை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிடிஎஸ். அப்பதான் நமக்கே தெரிஞ்சிச்சு கிங் மின்னு. ஆமா அந்த கிங் மின்னு. என்னடா ஏன் முடி போட்டு இப்படி இருக்கு? காத்துல தலை பறக்குற மாதிரி இருக்குடா தலை. இங்க பாரு தனியா தலை. உங்களுக்கே தெரியும் இது உண்மையான மண்டைதான், சவர் இல்ல. ஓகே ஓகே வாங்க போலாம். விடுடா போதும், நமக்காக கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சுக்க நம்ம நன்றி செலுத்தி ஆகணும்டா. இல்லைங்க அவங்களால தான் எல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அஞ்சு வாரம், அஞ்சு வாரம்னா சும்மாடா, அஞ்சு வாரம். டேய் நம்ம வாழ்த்துக்கள் பாட்டு பாடலாமாடா, ரெடியா? ஓகே ஓகே. இது கிளாடே ராசா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம மத்தவங்களுக்கு பயங்கரமான போட்டியா இருக்கும்டா, அதுவே பெரிய விஷயம் தான். என்ன? ஆமா ஆமா, முன்னாடிலாம் நமக்கு வாழ்க்கையில கோல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணுங்கிறது தான். ஆமாடா, ஏன்னா நம்ம வேற அஞ்சு வாரமா நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பட்டர் பாட்டுக்கு நிறைய அன்பு கிடைச்சிச்சிடா. அதே மாதிரி நம்ம விட போற புது பாட்டுக்கும் இதே மாதிரி லவ் சப்போர்ட் கிடைக்குமாடா கண்டிப்பா. நினைச்சு பார்க்கவே இல்லை. மட்டும் இல்லடா, பாட்டு நல்லா இருந்தா சப்போர்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் விட போற பாட்டி நம்ம சூப்பரா தான் பண்ணுவோம், எனக்கு நம்பிக்கை. ஆமாடா, நல்லா பண்ணுவோம். என்ன சொல்ல வர? அதே பில் போர்ட் சார்ல கொண்டு வர பண்ணிட்டு இருக்கப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பிப்ரவரி மாசமால, அது ஒரு மார்ச் ஏப்ரல் மாதிரி பட்டரும் பண்ணோம், அப்புறம் ஒரு புது பாட்டும் பண்ணோம். பிப்ரவரி தான்டா. இல்ல இதுக்கப்புறம் புது பாட்டு விடுவோம், அதே கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம பட்டர் பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்றப்ப கூட அந்த புது பாட்டு நல்லா வரும்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். போற புது பாட்டு ஒரு கலக்கு கலக்கும்ல. அடுத்த ஆல்பம் இந்த ஜூலை மாசம் பாட்டு வருது. நான் புடிங்க அப்புறாலே, நான் எடுத்துங்க, நான் அடி வச்சுங்க, ஓடு ஓடு. இப்ப நம்ம கூட சேர்ந்து யார் சந்தோஷப்பட்டு இருப்பா தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்மிஸ் தான். டைனமேட்டிக்கே நம்ம ஆச்சரியப்பட்டோம்டா. ஆனா அதை விட இது பயங்கர ஃபாஸ்டா இருக்குடா. அதான் நம்பவே முடியலடா, அஞ்சு வாரமா இருக்கு. அது ஒண்ணு ஈஸி இல்லடா. பில் போர்ட் சார்ட்ல உள்ளனா ரொம்ப மோசமா போயிருக்கும்டா. அது ஆர்மிஸால தான் வந்தோம். நீங்க இவ்வளவு அதிகமான சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. எங்களுக்கு டக்குனு வீலைக்கு போடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால தான் வந்தோம். நம்ம நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ லைவுக்கே நம்ம வந்தது. என்னடா? ஆமாம், அதனால தான் லைவ் போட்டோம். நாங்கள் தூக்க கழகத்தில் எவ்வளோ இருக்கோமா, அதனால தான் மூஞ்சி இப்படி இருக்கு எங்களுக்கு. ஆமீஸுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக தான் வந்தோமே. ஆமாம், அதனால தான் இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்ககிட்ட நன்றி சொல்லணும் தான் ஓடி ஓடி வந்தோம் நாங்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியே ஆகணும். ஆமாம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பேக்கில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்பர் ஒன்ல நம்ம வரணும், ரெண்டு இல்லை மூணு வாரத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அஞ்சு வாரத்துக்கு கொண்டு போயிட்டாங்கப்பா.
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே ஆடி போயிட்டேன். ஆமா, டைனமைட் வந்து 3 வாரம் நின்றுச்சுல. எனக்கு பத்திலாம் பட்டர் பாட்டை ரிலீஸ் பண்றப்பே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு அக்கறை இருந்துச்சு. நம்ம ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல வந்துடும், இல்லைன்னா 1 வாரத்துக்காச்சும் நிக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிடிஎஸ் எப்பவுமே உச்சத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் அப்பப்ப இறக்க இருக்க தானே செய்யும், அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே பிடிஎஸ் கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப நாங்க 5 வருஷமா இருக்கோம், தொடர்ந்து 5 வாரங்க சுகா நீ பாடுறா, இன்னும் ஆடுறாடே, சீக்கிரம் ஆடிடுவோம். போதுண்டா விடுறாடா, நம்மளால இன்னும் எவ்வளோ தூரம்டா பார்க்க முடியும், நீ சொல்லு. நமக்கு வேற வயசாகிட்டே போகுது, அதான் என்ன பண்ணுறது. டேய், நம்ம ஐடால் பாய் பண்ணுறா என்ன இது, ஒரு ட்ரெஸ் வேற, சின்ன பிள்ளைத்தனமா? நானும் இளமையாக தெரியும்னு ஆசைப்பட்டேன், அதான் இந்த கோலத்தில் இருக்கேன். ஏஜ் வேற நம்பர் தான்டா, ஆனால் நம்ம எப்பவுமே ஷைன் ஆகிட்டே இருப்போம்டா. இங்கே யார் பயங்கரமாக ஜொலிக்கிறான்னா இதோ என் பக்கத்தில் இருக்கான் பாருங்க, இவன் தான். ரெண்டு பேரும் சம்மர் பார்ட்டிக்கு போகிறானுங்க போல. ஐயோ, எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க பாருங்க. வெக்கேஷன் ட்ரெஸ் இதான்டா, ஒரு செட்டை வாங்கினேன், போட்டு ரொம்ப நன்றி, நேற்று ராத்திரி தான் ஃபுல்லாக கங்க்ராச்சுலேஷன் மெசேஜாக வந்துச்சு, அதை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சோம். எப்படி தான் கண்டுபிடிச்சேன், ரிவர்ஸில் வந்துச்சு, ட்விட்டரில் வந்துச்சு, அப்படி தான் பார்த்தேன். அந்த நியூஸை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆர்மிஸ்லாம் இப்போ பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா. ஆர்மிஸ் அவ்வளோ நேரம் முழிச்சிருந்து அந்த மெசேஜ்லாம் படிச்சிருக்காங்க பாரு, நமக்காக அவங்க முழிச்சிருந்து. கொஞ்சம் அவங்க சீக்கிரமே சொல்லிட்டாங்கடா, அதான் இப்போ டயர்டா இருக்கு. எத்தனை மணிக்குடா சொன்னாங்க? அது ஒரு 1:30 to 1:40 சொன்னாங்க. அதுக்கு விட கொஞ்சம் சீக்கிரமே சொல்லிட்டாங்க. நேத்து ராத்திரியே நான் தூங்கவே இல்லைடா, நான் ரொம்ப தூக்கமா இருந்துப்பேன், நமக்கு வேலை வேற இருந்துச்சு இல்ல, அதான் அப்படி. ஆனா சீக்கிரமே விட்டாங்கடா, வரப்போற புது பாட்டு இதை விட சூப்பரா இருக்கும். ஆமா, ஏப்ரல் சாரிடா ஜூலை, சூப்பரா இருக்கும்டா, மரணமான பாட்டு, எனக்கு இப்பவே பண்ணு போல இருக்கு. என்ன போதும், என்ன நிக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன் இப்ப? ஐயோ, பாட்டு நம்ம ஜூலை 9 தானே ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தோம், ஜூலை நீங்க ஆ சாரி, உங்களுக்கு தான் தெரியாதே, நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தேன். ஏ, ஆர்மி கிட்ட? ஐயா, நான் சொல்லலப்பா. ஐயோ, மறைச்சிருக்கேன், நான் சும்மா சொன்னேன், பார்க்க நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கும் காட்டுவோம், அது சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோ வெளியே வரும், நல்லா பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃபோட்டோலாம் ஜகஜோதியாக இருக்குடா, ஆல்பமு திறந்தாலே சும்மா பக்காவாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃபோட்டோலாம் வந்துருக்குது, சூப்பராக இருக்குது ஃபோட்டோலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் போலே தோணுது, உண்மையிலும்ரு இருக்கிற வரிகளால தான் இப்ப இந்த பாட்டு பில்போர்ட்ல இருக்குது. எட்சிரன் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுச்சு. ஆமா, சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, இவதான் தெரியுதா? என்னடா வீலேவில உட்காந்துடத்தை வெளியில சொல்லிக்கிட்டு இருக்க, வீலேவில அபிஷியலா சொல்லுவாங்க, வாய் முட்டுறா, ஏன்டா அப்படி பண்ணி தலையிற? இல்லடா, வெளியே ஆல்ரெடி சொல்லிட்டாங்கடா. புது பாட்டோட
மாசம் சம்பளம் கட்டு உனக்கு தான். எச்சிரன் என்ன அவரோட இன்டர்வியூல சொன்னாரா இந்த விஷயத்த? லைவ்ல அவரோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல சொன்னாரா? அவர் சொல்றதுக்கு அளவு பண்ணிருக்காங்க போலடா. போதும் நிப்பாட்டுங்கடா போதுங்க. சரி சொல்லல ஜிமின், ஆனா சிரியன் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது? புது பாட்டு சூப்பரா இருக்குடா. எச்சிரன் தேங்க் யூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் நன்றி. அஞ்சு வாரமா பட்டர் பாட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்குது, அதனால ஆர்வத்தை நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சாமி. நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ கொண்டாட்டம் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறம் ஆர்மிஸ் நினைச்சா எனக்கு ரொம்ப பழமையா இருக்கு. எனக்கும் தான். ஆமா, I'm so proud of you. Proud of you. முன்னாடி நன்றி சொல்லிட்டு போலான்னு இருந்தோம். சொல்லுடா மக்களே, அது வந்து என்னென்னா, இப்போலாம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட ரியாக்ஷன்ஸ் தான். அதை தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும். நாங்கள் ஒரு பாட்டு இல்லைன்னா கண்டென்ட் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கான ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததில்லை. அதனால தான் நாங்கள் எப்போவுமே பிஸியாகவே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புது பாட்டு வேறு வருது, அது எல்லோரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கப்பா. தூய தமிழ் மாதிரி தூய குறின்னு சொல்கிறா சொல்லலாம், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நார்மலான குறின் தான் ஈஸியாக இருக்குது, தூய குறின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பேச மாட்டேன். சரி, நம்ம டைட்டிலை சொல்லிவிட்டு இந்த லைவை முடிச்சு போயிடலான்டா. எல்லோரும் வாங்கடா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பட் போயிட்டு வா ஜிம். நன்றி. நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் டே.